அவர் காட்டின ஒத்த செங்கல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி மறக்க முடியும்? எனக்கு ஒரு நிம்மதி வந்துருச்சு. இப்போ நான் பிறந்த பையனை இப்போ அடைஞ்சிட்டேன். உண்மையிலே அதான் நான் சொல்கிறேன். ஏதோ பாத யாத்திரையை தொடங்கி வைக்க வந்திருக்கிறார். அது பாத யாத்திரை என்ற பாப யாத்திரை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக இளைஞரணியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தலின் போது உதயநிதி ஸ்டாலின் காட்டிய ஒற்றை செங்கல் பிரச்சாரத்தையே மறக்க முடியாமல் எதிர்க்கட்சிகள் புலம்பிக் கொண்டிருப்பதாக கூறினார். சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் ஏராளமான முன்மாதிரி திட்டங்களை செயல்படுத்தி மற்றவர்களுக்கும் பெஞ்ச் மார்க்காக உதயநிதி ஸ்டாலின் இருப்பதாக புகழாரம் சூட்டினார். நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுடண்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவர் காட்டின ஒத்த செங்கல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி மறக்க முடியும்? எதிரிகளாலே இப்போ மறக்க முடியல. இன்னும் அதை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்சிப்பணி ஆட்சிப்பணி என இரண்டிலும் ஒரே நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டு ஆட்சிக்கும் கட்சிக்கும் நல்ல பெயர் வாங்கி தந்திருப்பதாக உதயநிதியை புகழ்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இளைஞர் அணியில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நிர்வாகிகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் தவிர்த்து வேறு யாரையும் உதாரணமாக காட்டுவது பொருத்தமாக இருக்காது என பெருமையாக பேசினார். உதயநிதி மாதிரியே நிர்வாகிகளும் செயல்பட வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை பார்த்தபோது பல மடங்கு மகிழ்ச்சி கூடி பிறவி பலனே அடைந்தது போல இருந்ததாக தெரிவித்தார். உங்களை நேரில் பார்க்கிற நான் அடையக்கூடிய உற்சாகம், அதை விட உங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றுகிறப்போ நான் மேடையில் இல்லை. இருந்தாலும் நேற்று இரவே இடத்துல அந்த தீர்மானங்கள் எல்லாம் நம்முடைய செயலாளர் இளைஞரணி செயலாளர் காட்டி அதுக்குரிய அனுமதியை பெற்றார். அதை பார்த்தப்போ எனக்கு பல மடங்கு கூட்டிடுச்சு. எனக்கு ஒரு நிம்மதி வந்துருச்சு. இப்போ நான் பிறந்த பையனை இப்போ அடைஞ்சிட்டேன். உண்மையிலே அதான் நான் சொல்றேன். அமித்ஷா துவக்கி வைத்த அண்ணாமலையின் யாத்திரை பாத யாத்திரை இல்லை என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், குஜராத்தில் 2002 மணிப்பூரில் தற்போதும் நிகழ்ந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் பாவ யாத்திரை என காட்டமாக விமர்சித்தார். இதே மாதிரி 2 பற்றி எறியும் மணிப்பூருக்கு சென்று அமைதி யாத்திரை நடத்த முடியுமா என அவர் கேள்வி எழுப்பினார். அத்தோடு பல கோடி குடும்பங்களை வாழ வைத்த திமுகவை பார்த்து குடும்ப கட்சி என்று அமித்ஷா விமர்சித்த பேசியிருப்பதாக எள்ளி நகையாடினார். ஏதோ பாத யாத்திரையை தொடங்கி வைக்க வந்திருக்கிறார். அது பாத யாத்திரையா இல்ல? குஜராத்தில் 2002 இப்ப மணிப்பூர்ல நடந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற பாவ யாத்திரை, அது பாத யாத்திரை என்ற பாவ யாத்திரை. செந்தில் பாலாஜி கைது குறித்து அமித்ஷா பேசியிருப்பதாக கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், குற்ற வழக்குகளில் தொடர்புடைய மத்திய அமைச்சர்கள் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் தானே இருக்கிறார்கள் என்று கூறியதோடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் விரிவாக பேச முடியவில்லை என்றார். அத்தோடு பாஜக தன்னுடைய அரசியல் எதிரிகளை சலவை செய்கிற வாஷிங் மிஷினாக அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருவது இந்தியா முழுவதும் தெரிந்த ரகசியம் என அவர் கூறினார்.